ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் 23rd இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுனம்லேருந்து ராகு வந்து ரிஷபத்திலையும் தனுசுலேருந்து கேது வந்து விருச்சிகத்திலையும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டில் இந்த டிரான்சிட் நடக்கும். இந்த டிரான்சிட் பொதுவாக உலகளாவிய உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட் தான் அடிப்படையில். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மையை தரும், எந்த ராசிகளாம் யோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ராகு கேது பொதுவாக சர்ப்பகிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசிக்கு தேர்ட் ஹவுஸ் மூன்றாம் இடம், அடுத்து ஆறாம் இடம், 10, 11 இந்த நாலு இடங்கள் வந்து ரொம்ப விசேஷம். 3, 6, 10 and 11 அடிப்படையில். இதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகங்கள் ராகு கேது யோகம் பெற்றிருந்து அதில் ராகு தசையோ கேது தசையோ இல்லை அந்த புத்திகள் நடந்ததுன்னா நிச்சயமாக எந்த இடத்துல வந்தாலுமே சில நன்மைகளை தரும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சுய ஜாதகங்களில் ராகு கேது தோஷமே கிடையாது, பை பர்த்லேயே உங்களுக்கு வந்து 11 ராகு இருக்குது, இந்த டிரான்சிட்டும் உங்கள் ராசிக்கு ஃபேவரான இடத்துல வந்திருக்குன்னா இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு டெஃபினட்டாக அதோடைய பலன்களை நிச்சயமாக தரும். 9 கோள்களில் சர்ப்பங்கள் வந்து மெயினாக தடங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 பிளானட்ஸ் வந்து ராகு கேது. என்னென்ன தடங்கள் உண்டு பண்ணணும், என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தணும், நோய்கள் எப்படி கொடுக்கணும், தொழில் எப்படி நஷ்டங்களை ஏற்படுத்தணும், வேலையில் எப்படி இழப்புகளை ஏற்படுத்தணும், குடும்பத்தில் சண்டைகள் எப்படி ஏற்படுத்தணும், இதெல்லாம் ராகு கேது கொடுக்கறது தான். இது விலகும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும். டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் தனித்தனியே என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ராகு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்குறதெல்லாம் ராகு தான். யோகம் பெற்றிருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணணும். கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, ஒருவேளை கேது கெட்டு போயிருந்தால் அதிகமாக கெடுக்கும், ஏன்னா புத்தியை வந்து அது அழிச்சு கெடுக்கும். ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை, நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க ஹாரோஸ்கோப், அதில் ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, அதாவது எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டு அதிபன் எப்படி இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த சாரத்தின் அதிபன் எப்படி இருக்கார், இதை தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். இதுக்காக நான் எல்லா மாதமும் உங்களுக்கு சொல்கிறது தான் lifehoroscope.in. இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணணும். விருப்பப்படுறவங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க, தேவைப்படலை உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் ராகு கேது பலன்களை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. சிம்மராசினியர்களே, ராகு கேது டிரான்சிட் வந்து சிம்மராசிக்கு என்ன பண்ணும்? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது டிரான்சிட் 11 இடத்துல இருந்த ராகு 10 இடத்துக்கு போகுது. இந்த 10 இடம்னா என்ன, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். 10 தான் உங்களுடைய கரியர், உங்களுடைய கரியரில் ஒரு ஆல் ஆஃப் சட்டன் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம், இல்லை ஒரு முன்னேற்றம், இல்லை ஒரு பெரிய வாய்ப்பு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவார் இந்த ராகு. ஸோ ராகுவுடைய டிரான்சிட் வந்து 10th house வந்ததுன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கலாம். உங்கள் பேர்த் சார்ட்லேயும் ராகு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. லக்னம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ராகுவுடைய பொசிஷன் நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக 10th வரக்கூடிய ராகு உங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம், உங்களுக்கு வந்து பொறுப்புகள், கூடுதல் பொறுப்புகள்னு சொல்லுவாங்க, ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி தரும். அது மட்டும் இல்லை, பொதுவாக 10th ராகு வரும்பொழுது பலவிதமான பயணங்களை உண்டு பண்ணும். இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தாலும் கூட நீங்கள் இன்றைக்கி வந்து வேர்ல்டு வந்து எல்லாமே ஒரு மொபைல் ஃபோனில் வந்த மாதிரி இருக்குது. ஸோ ராகு என்ன பண்ணுன்னா மல்டிபிள் கான்டாக்ட்ஸை வந்து உங்களுக்கு கொண்டு வரதுக்கு இந்த 10th house ராகு வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து விரிவடையன்னு அர்த்தம், பெருசாகணும்னு அர்த்தம். அது வந்து சிம்மத்துக்கு வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ். பிஸ்னஸில் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இது வரைக்கும் நான் வந்து இதை பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன், பட் நான் இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கேன், எக்ஸிக்யூட் பண்ணலாமா, தயார் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா ராகுவுடைய இந்த பொசிஷன் டெஃபினட்டாக வந்து ஹெல்ப் பண்ணும். 10th ராகு வந்தால் ஒரு சிறிய தொழிலாவது ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க. சனியும் உங்களுக்கு வந்து ஃபேவரான இடம் தான் 6th house. 6th இடத்துல சனி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்ஃபேவரபிள் பிளானட்டான சாட்டர்ன் ஒதுங்கி ஓரமாக அமைதியாக இருக்குது, பிரச்சனைகள் இல்லாத இடத்துல. குரு இப்போ ப்ரெசண்டில் வந்து 5th house குரு. இந்த குரு உங்களுக்கு நவம்பர் தான் டிரான்சிட் எடுக்கும், அது வரையில் ராகு செப்டம்பர் 23rd உள்ளே வந்துடும். ஸோ செப்டம்பர் 23rd இந்த அக்டோபர் மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு குருவுடைய பொசிஷனும் ராகுவுடைய பொசிஷனும் சார்ட் வைஸ், அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கரியர், ஜாப், பிஸ்னஸ், க்ரோத், ஃபேம், உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய நியூ ப்ராஜெக்ட்ஸ், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கெல்லாம் இது ஃபேவர் பண்ணும். இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்ட போதும். 3 stars வந்து அங்கே வந்து ராகுவுடைய டிரான்சிட் வரும், ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து மிருகசீரிடம், அப்புறம் ரோகிணி, அப்புறம் கார்த்திகை. இந்த மிருகசீரிடமில் வரும்பொழுது சொத்துக்கள் வாங்கிறதுக்கு ராகு ஹெல்ப் பண்ணும். ப்ராப்பர்ட்டி வாங்கணும், பரம்பரை சொத்தை பிரிக்கணும், பரம்பரை சொத்தில் வந்து பஞ்சாயத்தெல்லாம் முடிக்கணும், ஷேர்ஸை வந்து கிளியராக கொடுத்துடணும், ஷேர்ஸை வந்து கிளியராக எடுத்துக்கணும் இப்படின்னு நினச்சிங்கன்னா இது ராகு வந்து முதல் என்ட்ரியாக தான் ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்தது ரோகிணியில் வந்து ராகு போகும்போது நிறைய பயணங்கள், இல்லை வேர்ல்டு வைட் கான்டாக்ட்ஸை வந்து பெருசாக்கக்கூடிய ஒரு டைம் வந்து அதுதான். வேர்ல்டு வைட் கான்டாக்ட்ஸ் மூலமான இன்கம், பிஸ்னஸ், ட்ரேடிங் இதெல்லாம், அதே மாதிரி சில பேர் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பாசிட்டிவான சோர்ஸ் இருக்குது. ஒரு சடனாக சின்ன சின்ன லக் கூட வரும்.
ராகு பத்தில் வரும்போது எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு வெளில போகிறீங்க, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு சொல்கிற நம்ம கொஞ்சம் லாட்டரி ட்ரை பண்ணலாமே, அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஐடியாவே இல்லை, சடனாக ஒன்று வாங்குறீங்க, அது அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. பர்த் சார்ட்லேயே அந்த மாதிரி ராகு யோகமாக இருக்கணும். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பத்தாம் இடத்தில் வந்தால் அந்த பத்து தொழிலையும் பதவியையும் முன்னேற்றையும் அதிகாரத்தையும் கூடுதல் பொறுப்பையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ராகுடைய இடம். சுக்கரனுடைய வீட்டில் ராகு வர்றதுனால சுபங்கள், சந்தோஷங்கள் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். சந்தோஷங்கள்லாம் என்ன மாதிரியான சந்தோஷங்கள் இருக்குது? ஒரு பெரிய பதவி ஒருத்தர் கிடைச்சாலே ஒரு பெரிய சந்தோஷம், கௌரவம். அடுத்தது இந்த பத்தில் ராகு வரும்பொழுது தான் நினச்ச ஒரு அச்சீவ்மெண்ட், லைஃப்பில் வந்து நான் இந்த லக்ஸுரி கார் வாங்கணும் ஆசைப்பட்டேன், நான் இந்த வீடு வாங்கணும் ஆசைப்பட்டேன், நான் இந்த ஃப்ளாட் வாங்கணும் ஆசைப்பட்டேன், நான் இந்த ஏரியாவில் தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், நான் இந்த மாதிரியான கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். இந்த பலன்லாம் ராகு கொடுக்கறதுக்கு யோகம் உண்டு. இது வரைக்கும் எதிர்பார்க்குறவங்களால நீண்ட கால ஆசைகள் சொல்லுவோம் அது. ஸோ அந்த நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்துல ராகு உள்ள என்ட்ரி ஆகிறார். இது வந்து சிம்மத்துக்கு இன்னொரு பாசிட்டிவ். அதுக்கடுத்து பரம்பரையாக நீங்கள் வந்து ஒரு தலைமுறை தலைமுறையாக சில வேண்டுதலோ இல்லை தலைமுறை தலைமுறையாக உங்களுக்குன்னு உங்கள் குல கோயில் இருக்குது, இல்லைனா எங்களுடைய பூர்வீகமான ஒரு மண் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் ஒரு கட்டிடம் கட்டணும், இல்லை ஒரு கோயில் கட்டணும், இல்லை ஒரு பொது தொண்டு நாங்கள் நிறுவனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராகு ஹெல்ப் பண்ணணும், சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு. ஸோ இத்தனை வகையில் இந்த ராகு வந்து பாசிட்டிவாக இருக்கும். சரி, இப்போ கேதுவை பார்ப்போம். சிம்மத்துக்கு கேது எங்கே இருக்கார்? விருச்சிகத்தில் கேது, நான்காம் இடத்துல கேது. நீங்கள் கேது நான்காம் இடத்துல வந்தால் பாசிட்டிவாக நெகட்டிவாக சில விஷயங்களில் இந்த கேது வந்து கொஞ்சம் அட்வர்ஸாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னென்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உங்களுடைய மதருடைய ஹெல்த்தை கேர் எடுக்கணும். ஏன்னா சிம்மத்துக்கு நான்காம் இடம் வந்து உங்கள் மதர் ரிலேஷன்ஷிப். ஸோ உங்கள் மதருடைய ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், ப்ளஸ் அவங்களுடைய ஹெல்த்தையும் கேர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ரெண்டாவது உங்களுடைய ஹெல்த். சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்கில் கேது வந்தால் உங்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேர்னிங் சென்சேஷன் சொல்லுவோம், நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, வயிறு எரிச்சலாக இருக்குது, ஏதாவது சாப்பிட்டா எரியுது, டைஜஷன் சரியாக ஆகலை, வாயு தொந்தரவு இருக்குது, காற்று வந்து ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கேது நான்காம் இடத்தில் வந்தால் சுகக்கேடு. இது சுகக்கேடுன்னு சொல்கிறத விட அந்த கெடுதலை சரி பண்ணுற இடம்னு சொல்லலாம். ஒரு நெகட்டிவ் இருக்குது, அதை முறியடிக்கணும், அப்போ இந்த கேது ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கேது நான்காம் இடத்துல வந்தால் வீடை மாற்ற வைக்கும், இல்லைனா வீட்டில் வந்து ரிப்பேர்ஸ் நிறைய வரும். அதுவும் குறிப்பாக பாருங்கள், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், இல்லைன்னா என்னென்ன எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் இருக்குது, லைட்ஸ் இருக்குது, இந்த இந்த ஒயர் ஐட்டம் அதாவது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாமே வந்து ரிப்பேர்ஸ் வரதுக்கு இது கேது நாளில் வந்தால் பலன் கொடுக்கும். ஸோ சிம்ம ராசியில் பிறக்கிறவங்களுக்கு நாளில் கேது வந்தால் மதர் ஹெல்த், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மெயினாக அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், ப்ளஸ் உங்களுடைய வீட்டில் உள்ள பொருட்களை வந்து சேதாரம் செய்யக்கூடிய இடம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வீடை வந்து சில பேருக்கு மாற்ற வைக்கும் ஃபோர்ஸ், இல்லை நீங்கள் காலி பண்ணுங்கள், ரெண்டில் இருக்கவங்களாம் நீங்கள் காலி பண்ணுங்கள், வேறு இடம் பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. சில பேர் சொந்த வீடு, ஏன்னா அங்கே ராகு நல்லா இருக்கார் இல்லையா, சொந்த வீடை வாங்கிட்டு அதனால் வந்து அவங்க இடம் மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு மாற்றம், இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகிறது, இதெல்லாம் கேது செய்யும். இது ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% பாசிட்டிவாக தான் இருக்குது ராகு கேது. சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் கெடுபலன் ஒன்றும் கிடையாது. சரி, இந்த திருமணம் மேரேஜ் இதுக்கெல்லாம் வந்து ராகு கேது அதை ஹெல்ப் பண்ணுவேன், இதனால் ஒன்றும் தடங்கள் இல்லை. மேரேஜ் லைஃப்லையோ இல்லை மேரேஜ் பண்ணுறவங்களுக்கோ இல்லை உங்களுடைய லவ் அஃபேர்ஸ் எதுவாக இருந்தாலுமே இந்த ராகுக்கு இதுவால் உங்களுக்கு தொந்தரவுகளோ தடைகளோ கிடையாது. மாணவர்களுக்கு ராகு பத்தில் இருக்கிறதால வெளிநாடு போய் படிக்கலாம், நல்லாவும் படிக்கலாம். ஃபோர்த் ஹவுஸில் கேது என்ன பண்ணும், ஹெல்த்தை தான் டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர எஜுகேஷனை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ராகு கேதுவுடைய பயிற்சியுடைய ஒரு பொதுவான பலன், ஒரு ஒரு ராசிக்கு நான் கொடுக்கறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இதோடைய பலன் தெரிஞ்சுக்கிறது? உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ராகு எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, பத்தில் இருக்கா, பதினொன்றில் இருக்கா, ரெண்டா, மூணா, அஞ்சா, எட்டாம் இடத்துல இருந்ததுன்னா ராகு வந்து கண்டிப்பாக கெழுபலை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வீட்டுடைய அதிபனை பற்றியும் பார்க்கணும், நட்சத்திர சாரத்தை பற்றி, இதெல்லாம் ஒரு டீட்டெயில் அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படித்தா தான் புரியும். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், இல்லை ஏற்கனவே வச்சுருக்கீங்களா எடுத்து பாருங்கள், அந்த இடத்துல ராகு என்ன டிகிரியில், என்ன நட்சத்திரமில் இருக்குது, பகை நட்சத்திரமில் இருக்கா. இப்போது இது வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்னு நான் எவ்ரி மந்த் உங்களுக்கு சொல்கிறது தான், மறுபடியும் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in வெப்சைட்டில் போங்க, உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, உதோட ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஹாரோஸ்கோப் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த சார்ட்டில் ராகுடைய பொசிஷன் பாருங்கள், அதோடைய ஸ்டார் அந்த ஸ்பூடம்னு இருக்கும், அதாவது நட்சத்திர பிரிவுகளில் ராகு அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது என்ன ஸ்டாரில் இருந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ராகு ப்ளஸில் இருக்காரா மைனஸில் இருக்காரன்ட்டு நீங்கள் நீட்டில் தெரிஞ்சுங்க. அப்போ தான் இந்த ராகுடைய டிரான்சிட் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கேது எட்டில் வந்தோடனே பயப்பட வேண்டாம்,
ஏன்னா சிகிச்சைகள்லாம் வந்து இந்த கேது வந்து பொதுவாக கொடுக்கறது தான். அப்போ கேது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும் அந்த கேதுவுடைய ஸ்டார் என்ன, அதோடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பேச்சு உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் பிறவி ஜாதகம்க்கும் என்ன மாதிரியான பலனை தரும். இதில் குறிப்பாக ராகு திசையோ கேது திசையோ நடக்கிறவங்க, ராகு புத்தியில் கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டீப்பாக பலனை கொடுக்கும். மீன்ஸ் மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூன்ஸை விட அந்த தசா புத்தி நடக்கும்பொழுது அப்போ அந்த பிளானட்க்கு வந்து வீரியம் அதிகம், அதோடைய சார்ஜ் பவர் அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தசா புத்தியில் என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதையும் தாண்டி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வேணும், எனக்கு வந்து சில ப்ரிடிக்ஷன் அபவுட் மை கரியர் வேணும், இல்லை ஹெல்த்துக்கு வேணும், இல்லை ஃபேமிலி பற்றி வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.